ஒரு ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஒரு ஜானர் இருக்கு, ஆக்ஷன், ஃபேமிலி, சென்டிமெண்ட், எமோஷன். ஆனா உங்க படத்துல எல்லா படத்துலயுமே ஆக்ஷனுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ ஃபேமிலிக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, ஒண்ணு. ரெண்டாவது, உங்களோட எல்லா படத்துலயுமே அந்த உறவு முறைகள் பத்தின ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். மதினி மச்சினி அந்த இது இல்ல, அது இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டதா, இல்ல அது கதைக்களத்துல தானா வந்தது? கதைக்களத்துல தாங்க. நீங்க எந்த பிரச்சனை, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் பண இழப்பு ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பெருசாலாம் வந்து எக்ஸ்ட்ரீம் ரியாக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. உங்கள் கையில் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட வந்து ஒரு 1,00,000 உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வச்சுருந்த பணம் தான், ஆனால் ஒருத்தர் அடிச்சுட்டு போயிட்டானா அவனை அப்படியே கொரூரமாக நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் குடும்பத்தை ஒருத்தன் பாதிப்படைய வைக்கணும்னு நினச்சான்னா நீங்கள் அப்படியே குரூரமாக மாறிடுவீங்க. இதுதான் இப்போ நான் ஒரு போலீஸ் படம் எடுத்தாலும் அவன் குடும்பத்து மேலே கை வைக்கணும்னு நினைக்கும் போது அவன் வந்து தீயாக மாறுறான். மற்ற ஆக்ஷன்லாம் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணுற லெவலில் மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து லைக் இப்படி சொல்லலாம், சிங்கம் 2 வச்சுக்கோங்க. சிங்கம் 2 வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங்லேருந்து ஏதோ ஃபைட்லாம் இருக்கும், யாரோ அரெஸ்ட் பண்ண போவார், ஏதோ அனலைஸ் பண்ண போகும்போது அங்கே ஒரு ஃபைட் இருக்கும், அதெல்லாம் வந்து ஒரு ஃபைட்டாக மட்டுமே இருக்கும். ஆனால் இன்றைக்கி நைட்டு உங்கள் வீட்டை வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு அவருக்கு தகவல் வந்துடும் மிஸ்டர் தியாகு மூலமாக, தியாகனம் மூலமாக. இப்போது அவரை வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னா, உனக்கு இவனு எவனும் திரும்பியே போயிடக்கூடாதுன்னு ரியாக்ட் பண்ணுவார். ஏன்னா ஒரு போலீஸ்காரன் குடும்பத்து மேலே கை வச்சா அது எந்த அளவுக்கு வந்து அது வந்து உதவும், எந்த அளவுக்கு ரத்த கலரியாக மாறும் அப்படின்னு எவனுக்கு அந்த தைரியம் மட்டும் வந்துடக்கூடாது. ஒரு அதிகாரியை வந்து மடக்கணும்னா அவன் குடும்பத்து மேலே கை வச்சிடலான்ற அந்த விஷயம் மட்டும் எவனுக்கும் தோணிடக்கூடாது. அப்புறம் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் யாரும் வேலை செய்ய முடியாது, எந்த அதிகாரியும் வேலை செய்ய முடியாது. அதிகாரியை வந்து ஆப்போசிட் பண்ணால் அது எந்த பண்ணுமோ அது ஸ்ட்ரைட்டாக தான் பண்ணிக்கணும். அவன் குடும்பன்றது தனி, அப்படி ரிவர்ஸில் அப்போ அந்த அதிகாரி வந்து தப்பு பண்ணவனை உண்டு, தப்பு பண்ணவன் பிள்ளையும் பொண்டாட்டிக்கிட்டே போய் ஒம்பு பண்ணாலோ இல்லை அவங்க மேலே போய் ஒரு கேஸை போட்டாலும் என்ன வருது? அதை இவங்களும் செய்யக்கூடாது, இதை அவங்களும் செய்யக்கூடாது, ஒரு எத்திக்ஸு. அதை தாண்டி அவனுக்கு உள்ளே வர பார்ப்பானுங்க. அப்போ கன்னை உடச்சிட்டு, ஏன்னா அதை சரண்டர் பண்ணால் தான் நான் கத்தியை கையில் எடுக்க முடியும், அது கையில் தான் நான் கன்னை வச்சு தான் சுட முடியும். ஏன் அதை யூஸ் பண்ணாமல் நீ கத்தி எடுத்து கேட்டக்கூடாது? ஸோ முதலே அவராகவே ஒரு டேபிளை அடித்து அதே ஒன்று சின்னதாக உடச்சி விட்டு இதை கொண்டு போய் ஆர்மரியில் போய் சரண்டர் பண்ணிவிடு. ஸோ ஏ போலீஸ் மேன் வித் ஃபேமிலி வித்தவுட் வெப்பன் அப்படின்ற மாதிரி நிற்பார். அது எதுக்குன்னா அந்த வெறி. அந்த கதையை சொல்லும் போது நான் ஜி கிட்ட சொன்னேன், ஜி நீ வந்து உங்களை ஒருத்தன் ரோட்டில் திட்டினான்னா நீங்கள் தாங்கிடுங்க, ஆனால் தம்பியை திட்டினான்னு வச்சுக்கோங்க, கார்த்தி ஒருத்தன் திட்டானு உங்களால் தாங்க முடியாது. அது மாதிரி தான் இதான் மூடு இந்த சீனுக்கு. உங்களை எத்தனையோ பேர் அடிக்க தான் வருவான், ஏன்னா நீங்கள் போலீஸுனாலே ஒரு 10 எதிரி இருந்துட்டு தான் இருப்பான். அதான் நீங்கள் ஜாலியாக தான் போயிட்டுருப்பீங்க டெய்லி, தட்ஸ் எவ்ரிடேஸ் ப்ராப்ளம். ஆனால் உங்கள் குடும்பத்தை ஒருத்தன் கணக்கு பண்ணுறான்னா அது எவ்ரிடே ப்ராப்ளம் கிடையாது, அது எவர் ஒன்ஸ் ப்ராப்ளம், அது வரவே கூடாத ப்ராப்ளம், அது முடிச்சிடணும்னு நினைப்பீங்க. இதான் அது முடிவு. அந்த கதை சொல்லுமா அப்படின்னு சொன்னேன், சார் சார் புரியுது சார், இல்லை நான் சொல்லிடுறேன். இதே மாதிரி தான் தொண்டை தண்ணி வாங்கிட்டு அந்த சார், ஏன்னா நான் செகண்ட் ஹாஃபில் அந்த ஃபைட் வர்றதுனால அதுக்கு முன்னாடி 5 மணி நேரம் கதை சொல்லி அப்படி டயர்டு விடுங்க போதும் போதும் நான் என்ன ஆக்சுவலாக, ஏன்னா அப்படி எனக்கு அதை சொல்லி முடிச்சிடணும்னு சொல்லி அப்படி வர போகிற கேட்டை விழுத்து போட்டு அடிச்சு நொறுக்கி வெட்டி குத்தி இங்கேருந்து பிடிச்சி ஜீப் எடுத்துகிட்டு வந்து தங்கராஜ் வீட்டுக்குள்ளே அந்த வெறியோடு வந்து போடா போய் எல்லாத்தையும் போய் இது பண்ணிக்கோ அப்படின்னு அந்த சவால் விடுறதுல அந்த அவன் வந்து வார்ன் பண்ணிட்டு போகிறது, போலீஸ்காரன் குடும்பம் மேலே கை வச்சா நான் ஒன்று அங்கே வச்சு காட்டியிருக்கேன் எல்லாம் பாரு, இனிமேல் எவனும் வந்து பக்கத்தில் வந்துட மாட்டான் அப்படின்ற மாதிரி அந்த வெறியை கொப்பளிச்சிருப்பாரு. ஸோ இது எங்கேருந்து வருது பாருங்களேன், எவ்வளோ பெரிய, இப்போ நீங்கள் சொன்ன ஆக்ஷன் படம் வந்து குடும்பத்துக்குள்ளே இருந்தால் அந்த அவ்வளோ பெரிய ஆக்ஷனாக மாறுது, இல்லாட்டி ஒரு போலீஸ் ஆக்டிவிட்டியாக லத்தி சார்ஜ் இல்லைனா முட்டிக்கு கீழே வந்து சுடுறது, அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறது, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண, இப்படி தான் இருக்கும். அவர் டேனியை கூட அப்படி அடிக்கலை, ஏன்னா ஏதோ ஒன்று இந்தியன் போலீஸை பற்றி தப்பாக பேசுனான்னு சொல்லி சட்டையை பிடிச்சி 2 அரை விட்டு சட்டையை பிடிச்சி எடுத்துட்டு போயிடுவார். ஆனால் தான் குடும்பத்தை அட்டாக் பண்ணுன்னு வந்தோடனே பர்சனலைஸ் ஆனவுடனே அந்த வெறி வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் அது. அதனால் நம்ம கதை பண்ணும்போதே வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த கோபம் வந்துடுது. அந்த ஏன்னா என்ன ஒன்றும் பண்ணால் பரவாயில்ல, என் மாமா மேலே எப்படா கை வச்சுன்றது தான் தாமிரபரணியில் விஷாலோட கோபம். அதனால தான் அந்த வெறியில் தான் போய் அருவாள் எடுத்துட்டான், அருவாள் எடுத்தால் மிஸ் ஆகி இன்னொரு நல்லா வந்து மாட்டிக்கிட்டான். யாரை அவன் டார்கெட் பண்ணால் அவன் தப்பிச்சிட்டான், யார் நல்லவனோ அவன் தடுக்க வந்தவன் கை மாட்டிக்கிச்சு. ஆனால் காரணம் வந்து அவங்க மாமா வரலாம், ஏன்னா அந்த மாமான்றது எல்லாம் மறைச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் ஒரு இடத்துல வந்து ஒருத்தன் சொல்லிவிடுவான், அவங்க அது தாங்க முடியாது யாராலையும். ஓகே இதுதான் சரி, அதனால் இதுதான் கரெக்டான பதில் நினைக்கிறேன் உங்களுக்கு.
சார், இப்போ ஹரியோட ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்னா அருவாள் இது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இருக்கா, அதுலயே நீங்க இருக்கணும்னு பாக்குறீங்களா? இல்லைன்னா இப்போ கேபி சார் வந்து வெரைட்டிஸ் பண்ணாலும் நடுவில் ஒரு லவ் படங்கள் புது புது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காரு, முழுக்க முழுக்க ஒரு லவ் ஸ்டோரி வித் ஒரு ஆறு சூப்பர் சாங்ஸ் மாதிரி வேற ஒரு ஜானரில் பண்ணுறதுக்கு ஹரி சாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நீங்க சொல்ற கதையை என்னால் எடுக்க முடியாதுங்க, நீங்க கதையை சொல்லிட்டீங்க. அது தெரியல எனக்கு, அது சரியா செட் ஆகாது. அந்த நேரத்தில் அப்படி போயிட. அப்புறம் சார், இப்போ சினிமா இன்னைக்கு டெக்னாலஜி வந்து டிஜிட்டல் வந்துருச்சு, ஆனா இப்ப சமீபத்தில் சில டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, அந்த ரீல் எடுத்ததை விட இன்னைக்கு டிஜிட்டல் எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தியா இருக்கு, ஒரு நாளைக்கு இவ்வளவு ஹார்ட் டிஸ்க் தேவைப்படுது, இது வருது, பேசாம ரீல்கே திருப்பி போலாமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் போயிட்டு இருக்கு. இன்னும் அந்த கிறிஸ்டோபர் நோலன் ஃபிலிம்ல தான் எடுத்திருக்காரு படம். ஸோ அதை மாதிரி இங்கே திருப்பி ரீல் எடுக்கிற விஷயங்கள் வருமா? நீங்கள் ரெண்டுத்துலேயுமே பயணப்பட்டிருக்கீங்க, எது பெஸ்ட்னு உங்கள் பார்வை என்ன? எது பெஸ்ட்டுன்னா நம்ம எதை எல்லாத்தையும் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறோம்னு தான் சொல்லணும். அது அதை வச்சு தான் அது பெஸ்ட் ஆகும். ஆனால் அப்போ வந்து ஒரு ஒரு அளவு ஒரு மைண்டு வந்து ஒரு விஷயத்தில் நம்பிக்கையாக இருந்துச்சு. இப்போ வந்து அந்த நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. எப்படின்னா டிஜிட்டல் இருக்கிறதுனால ஒன்மோர் எடுத்துக்கலான்னு எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு அவங்க எல்லாருக்குமே ஒரு லெத்தாதிக்காக இருக்காங்க. அவங்க ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை, இது ஒன்மோர் போனாலும் எதுவும் வேஸ்டேஜ் இல்லை. ஆனால் டைம்ன்றது வேஸ்ட் ஆகிட்டு, கடவுள் கொடுத்த 24 hours வேஸ்ட் ஆகிட்டு இருக்குன்றது நம்ம யாருக்கும் புரியல. அந்த வகையில் தான் பெரிய இது. நம்மளும் வந்து இன்னொரு டேக் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். முன்னாடிலாம் இன்னொரு டேக் எடுக்க மாட்டோம், ஏன்னா ஆர்டிஸ்டே சொன்னால் கூட இல்லை இல்லைங்க எனக்கு தேவையான ரியாக்ஷன் அங்கே வந்துருச்சு, நோ ப்ராப்ளம் வேணாம். இப்போ வந்து சரி ஆர்டிஸ்ட் சொல்கிறாங்க நமக்கு ஏதோ செலவு இல்லை அப்படின்னு நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறோம். ஏன்னா ஆர்டிஸ்டே ஏன் ஒரு டேக் எடுத்தால் என்ன இருக்குது நீ கோச்சிக்கிறாங்க. முன்னாடி வந்து அது வந்து 100 ஓடிச்சுன்னா அதில் வந்து 4000 போயிருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. அது இப்போ இல்லாதனால அது ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் தான் போயிரு. பட் டெக்னாலஜி வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது இந்த வகையில் மட்டுமே இதை பார்க்கக்கூடாது, வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏதோ விஷயங்களை நிறையா உள்ளே கொண்டாடுறதுக்கும் சரி, ஒரு டெக்னாலஜி உள்ளே வந்ததுனால ஒரு சீனை வந்து வேறு வேறு வெரைட்டியாக கட் பண்ணி பார்க்குறதுக்கும் சரி, நினச்ச மாத்திரத்தில் ஒரு விஷயத்த இன்றைக்கி எப்படி ஒரு அப்படி அவங்கனா ஒரு மெசேஜ் போய் எங்கேயோ போய் சேர்ந்துருதோ அந்த மாதிரி ஒரு 4 தட்டினாலே ஒரு ஒரு டிசால்வையோ இல்லை ஒரு இது டேரெக்டாக போட்டுக்கிட்டு என்ன எப்படி பண்ணி பார்க்கல, இந்த சீன் ஃபுல்லாக டிசால்வில் கட் பண்ணுவோமா இல்லை கட்டில் பண்ணுவோமா இல்லை வைப்பில் கட் பண்ணி இப்படி நினச்சிட்டு இருக்கிறதோட அடுத்த 3 கட் பண்ணி பார்த்துட்டு சரி நம்ம இது பேசாமல் நம்ம கட்ஸில் டிசால்வ் போயிடலாம் அப்படின்னு போயிடலாம், இல்லை எஃபெக்ட்ஸே வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறது செஞ்சு பார்க்குறதுக்கு அது வசதியாக இருக்குது. அண்டு டிஜிட்டல்லையும் நிறைய ப்ளஸ் இருக்குது. அது மாதிரி நான் வந்து ஒரு சேஸோ இல்லை ஒரு ஃபைட்டோ எடுக்கும்போது சண்டை போட தேவையில்லை மாஸ்டர்கிட்ட இல்லை சக டெக்னீஷியன்ஸ்கிட்ட, ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குற வசதியாக இருக்குது. இப்போ நீங்கள் ஃபுட்டேஜ் கண்ட்ரோல் இருந்தால் ஒரு நாளைக்கு வந்து இத்தனை கேன் தான் ஓட்ட முடியும்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம அந்த ப்ரெஷரையும் சேர்த்து போட வேண்டியிருக்கும். ஸோ இப்போ என்னென்னா எடிட்டில் தான் மண்டை காயுது எல்லாருக்கும். 10 lakh எல்லாம் ஷூட் பண்ணிட்டு வந்துடுறாங்க, தேவையானது 10,000 13,000 இதை வந்து சுருக்குறவுக்குள்ள எடிட்டில் தான் ரொம்ப அவசப்படுறாங்க. அப்படிதான் இருக்கும். வளர்ச்சிங்கிறது எப்போதுமே வந்து கொஞ்சம் நம்ம அதுக்குரிய படி ட்ராவல் ஆகிக்க வேண்டியதான். அதை வந்து கஷ்டம்னு நினச்சி ஒதுக்கி வைக்கிறதோட, ஆனால் அவர் வந்து ஃபிலிமில் எடுத்திருக்காருன்றது பாராட்டத்தக்க விஷயம். அவருங்க அவங்க அவர் எவ்வளோ மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்காரு, டிஜிட்டலில் போய் ட்ராவல் ஆகி வேணாம் நம்ம ஃபிலிம்குள்ளே வரேன்னு சொல்லி வந்ததெல்லாம் வந்து அவங்களாம் வந்து கிரேட்ன்றது தான். அதான் அதான் அந்த ஆளுமையோட பண்ணுற டைரக்டர்னு சொல்லுவேன்ல நான், அந்த ஆளுமே அவர்கிட்ட இருக்கு. சார், இப்போ சினிமாவில் வந்து மறக்க முடியாத மறுக்க முடியாத சில விஷயங்கள் என்னென்னா, இப்போ கேபி சார், பாரதிராஜா, பாக்யராஜ் சார், மணிவண்ணன், இது மாதிரி இவங்ககிட்டருந்து வந்த நிறைய அசிஸ்டன்ட்ஸுங்க பெரிய அளவு பெருசாக ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஜென்ரேஷனோட டைரக்டர்ஸ்ட் இந்த அசிஸ்டன்ட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க இல்லைன்னு இல்லை, ஆனால் அந்த சதவீதம் பார்க்கும்போது இது கம்மியாக இருக்குன்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது. இதுக்கு எங்கே லேக் ஆகுது? அது எனக்கு கரெக்டாக பதில் எனக்கு கரெக்டாக தெரில. அது தெரில, ரொம்ப கஷ்டமான கேள்வியாக இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ரெகுலராக என்னையும் புது புது டைரக்டர் வந்துட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கும் எனக்கு இது 100% எனக்கு அக்செப்ட் பண்ணவும் முடியல. ஏன்னா இன்றைக்கும் வந்து புது புது டேரக்டர் தான் நல்ல நல்ல படங்கள் எடுத்திருக்காங்க. ஒரு அயோத்தியா இருக்கட்டும், எனக்கு அவ்வளோ அதான் எந்த டேரக்டரோட அசிஸ்டன்ட் யாருன்றதுலாம் அவ்வளோ நமக்கு தெரியல நமக்கு, அது ஒன்று. அதனால எனக்கு ஏன்னா முன்னாடி நீங்கள் சொன்ன அந்த நேம் எல்லாம் வந்து அப்படி இருக்கும். ஸோ அவங்க அசிஸ்டன்ட் ஒருத்தர் வர்றாருன்னா அது அதுவே ஒரு பெரிய பப்ளிசிட்டியாக மாறும். இன்றைக்கி அந்த மாதிரி எதுவும் பெருசாக இவரோட அசிஸ்டன்ட் அவர் அவரோட அசிஸ்டன்ட் இவருன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வரமாட்டேங்குது.
ஒருவேளை நம்ம அதை அனலைஸ் பண்ணால் உள்ளே போய் பார்த்தா நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணின்னு கேட்டால் மேபி அவன் ஒரு அடையாளத்து ஓ சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் எனக்கு அதுக்கு கரெக்டான பதில் சொல்ல தெரியல வச்சுக்கலாம். சார், நம்ம இந்த துறையில் ஒரு அங்கீகாரத்தை நோக்கி தான் நம்ம பயணப்படுறோம். நீங்கள் கேபி சார்ட்ட செந்தில் நாதர் சாருக்கு அப்புறம் கேபி சார்ட்ட ஒர்க் பண்ணீங்க, அசிஸ்டண்ட்டாக இருந்து தொழில் கற்றுக்கிட்டீங்க. அப்படி இருக்கும்போது பாலச்சந்திரன் உதவியாளராக இருந்த நீங்கள் பாலச்சந்தர் தயாரிப்பில்னு ரெண்டு படம் பண்ணீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? பயங்கர கேபி சார் கவிதாலையால் படம் பண்ணுறதே ஒரு பெருமையான விஷயம். அது நான் அங்கேயே ஒர்க் பண்ணிவிட்டு அங்கேயே போய் படம் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, வரப்பிரசாதம். இதில் வேற டேரக்டர்கிட்ட வேற கதை சொல்ல வச்சுட்டாங்க மேடம். வேணாம் மேடம், முற்றுங்க மேடம், சும்மா பாருங்க சொல்லுங்க அப்படியே உட்காந்துட்டு கதை சொல்கிறதுன்றதே ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்ச். அவர்கிட்ட சொல்கிறேன், சொன்னேன் ஒரு கொஞ்சம் நேரம் முடிஞ்ச அளவுக்கு தம் கட்டினேன். அவரும் வந்து அப்படியே கேட்டு பயங்கரமாக கேட்டு ப்ரெஷர் போட்டு கேட்டுருன்னு நினைக்கல. அவர் ஒரு அந்த கன்சர்னோட ஒரு டைரக்டராக வந்து அவர்கிட்ட ஒரு அவர் இன்ட்ராக்ஷன் வேணும்னு தான் நினச்சிருக்கேன். ஸோ நான் சொன்ன உடனே அடுத்து வாட் டெக்ஸ்ட் வாட்ஸ் கேட்டுருக்காரு, ஓரளவுக்கு சொன்னேன். அதிலே அவருக்கு புரிஞ்சிருச்சு இவனால் இவ்வளோ தான் சொல்ல முடியுது. ஒரே ஒரு ஐடியா தான் சொன்னார், உன்னோட படங்களில் வந்து லேடிஸ் அந்த ஹீரோயின் கேரக்டருக்கு வந்து ஒரு பார்ட்டிசிபேஷன் எண்டு வரைக்கும் கொண்டு போகிற மாதிரி பார்த்துக்கோப்பா அப்படின்னா. அது ஏன் எதுக்குன்னு நான் அவ்வளோ டீட்டெயிலாக கூட அவர் சொல்ல பார்த்துக்கோ அப்படின்னு. ஏன்னா அப்போ தானே ஒரு படம் பண்ணிட்டு வரோம். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், கடைசியாக அதுக்கு முன்னாடி பண்ண படத்தில் கரெக்டாக பண்ணியிருக்கோமா, நீ பண்ண மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ அதிலேருந்து நான் வந்து அதை வந்து அந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டேன், நான் அதை எடுத்துக்கிட்டேன் அவர் சொன்ன அந்த விஷயத்த. ஸோ அது அவர் சொல்லும்போது தான் இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நம்ம பாக்யராஜ் சார் சொன்ன ஒரு விஷயம். என்கிட்ட டைரெக்டாக சொல்லலை, அது இன்னொரு டைரக்டர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் சொல்லி எனக்கு கேள்விப்பட்டேன், என்னென்னா நீங்கள் ஒரு கதையை வந்து அவுட்லைனாக சொன்னீங்கன்னா அதில் அந்த ஹீரோயின் கேரக்டர் இருக்கணும் அந்த அவுட்லைனுக்குள்ளே அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல். இது பயங்கரமான, அதாவது திருக்குறள்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து போகிற போக்கில் அடிச்சுட்டு ஒரு குரலை போட்டு போயிடுறாங்க, திருக்குறள் மாதிரி ஒரு நல்ல விஷயத்த அப்படி அது. ஸோ இது அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓகே. ஸோ லேடிஸ் ஆடியன்ஸ் ப்ளஸ் டம்மியாக ஹீரோயின் இருக்க மாதிரி தெரியாது, கடைசி வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. எப்போதுமே வந்து ரோட்டில் ஒரு ஆம்பளைக்கு பிரச்சனைனா 10 பேர் திரும்பி பார்த்தோன்னா, பொம்பளைக்கு பிரச்சனைனா 1000 பேர் திரும்பி பார்ப்பா. அந்த விஷயம் இதெல்லாம் மைண்டுக்கு வருது. ஒரு ரோட்டில் ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா ஹெல்ப் பண்ணுறமோ இல்லை, திரும்பி பார்க்குறது மொத்த பேரும் தின்னு திரும்ப வேண்டியிருக்கும். இதே ஒரு ஆம்பளை எதை குடிச்சு சண்டை போடுறான்னு சொல்லி நிறைய பேர் பாஸ் ஆகி போயிட்டே இருப்போம், விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் 10 பேர் நிற்பான். இந்த மாதிரி ஒரு கருத்தெல்லாம் அவங்க மூலமாக நமக்கு வந்துச்சு. ஸோ அது அதை கனெக்ட் பண்ணி தான் நான் வந்து சாமியிலே அதுக்காக எப்போ கடைசி வரைக்கும் இந்த ஒய்ஃப் கேரக்டர் ட்ரிஷா கேரக்டர் வந்து இந்த போனா கேரக்டர் வந்து அவருக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணணும். எங்ககிட்ட ஆல்ரெடி சில சீன் இருந்துச்சு, அதை வந்து வேறு மாதிரி அவர் சொன்னதுக்கு ஏற்றபடி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். அதில் தான் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கம்பல் பண்ணி நீங்கள் போயிடுங்க ஊரை விட்டுப்பாங்க, இவங்க வந்து அவர் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எல்லாம் கெட் அவுட், எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி ஒரு மோட்டிவேட் பேசுவோம். அதெல்லாம் வந்து சீனாக இருந்தால் கூட இதெல்லாம் மைண்டில் வச்சு அதை நல்லா எலிவேட் பண்ணி அந்த ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படி கொடுத்துட்டோம் நாங்கள். அதே மாதிரி உங்களை கேவி சார்ட்டு கூப்பிட்டு போனது சரண் சொல்லி சொன்னீங்க. ஆமாம். ஸோ அவர் கூட 3 படம் ஒர்க் பண்ணீங்க. ஸோ அவர் ப்ரொடக்ஷனில் 6, சூர்யா கூட ஃபஸ்ட்டு, அந்த ட்ரிகரிங் பாயிண்ட். ஏன்னா நீங்கள் சூர்யா சார்ட்ட கதை சொல்லும் போது நானும் இருந்தாங்க. அப்படியா? ஆமாம். அங்கே பக்கத்தில் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசணும்ல. கரெக்ட் கரெக்ட். அந்த அது வந்து ரொம்ப கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஏன்னா எல்லாம் அப்போ தான் வந்திருக்கோம் எல்லாம், அதுக்குள்ளே ப்ரொடக்ஷன் போக வேண்டியிருக்கு. அவர் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணாலும் ஒன்று தான், ரெண்டு பேருக்கும் ஒரே பெயினாக தான் இருக்க போகுது இல்லையா. நம்ம வெறும் டைரக்டர் தான், ப்ரொடியூசர் ஆச்சு அவராச்சு நம்ம விட்டுட்டு போக முடியாது, அந்த மாதிரி ஆகிடுதுல. அப்போது ஒரு படம் முன்னாடியே ஜி சொன்னார், இந்த ஒரு படம் பண்ணணும், நீங்கள் தான் ஃபஸ்ட் படம் பண்ணணும். நம்ம ப்ரொடக்ஷன் போது ஜி இந்த ஒரு படம் முடிச்சிடறோம் நான், எல்லோருமே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கலாம், ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங், அதுதான் சொன்னேன், ப்ராக்டிக்கலாக சொல்லிடுறேன் என்ன இப்போ, ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கலாம். ஏன்னா இது நீங்கள் எடுத்தாலும் ஒன்று தான், நான் எடுத்தாலும் ஒன்று தான், ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும்னா கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். நீ எப்போ வேணாலும் பண்ணுங்கன்ற, அவருக்கு ஒன்றும் உடனே பண்ணுன்ற மாதிரிலாம் இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஐயா முடிச்சுட்டு வந்து 6 பண்ணேன். பண்ணும்போது அந்த டென்ஷன் மட்டும் எனக்கு இருந்துச்சு, கரெக்டாக இதை கொண்டு போய் சேர்க்கணுமே, இந்த படம் எப்படியா, இந்த படம் எப்படியா ஓடணுமேன்ற டென்ஷன் அந்த படத்துக்கு நிறையா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஒரு டைரக்டரு, அவரு ஒரு சினிமாவிலேருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்காரு,
அவர் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அது எப்படியாவது அந்த படம் வெற்றி ஆயிடுச்சுன்னா அவரும் தொடர்ந்து படம் எடுப்பார். ப்ளஸ் அவர் நம்மளால் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு இதுவாக ஆயிடு, அவரால் தான் நம்ம வந்தோம், நம்மளால் அவர் கிடையாது, நம்மளால் அவர் பாதிக்கப்பட்டுறக்கூடாதுன்ற அந்த டென்ஷன் இருந்துச்சு. அப்புறம் அது நல்லபடியாக செட் ஆயிடுச்சு, செட் ஆனதுனால சந்தோஷமாக இருந்துச்சு. சார், உங்களோட 17 படத்தில் விக்ரம் கூட 3, சூர்யா கூட 5, விஷால் கூட 3வது, ஆனால் சரத் சார், சிம்பு, அருண் விஜய், தனுஷ், பரத், பிரசாந்த் இவங்க எல்லாருக்குடியும் ஒரு படம் தான். 2வது படத்துக்கு உண்டான கதை செட் ஆகலையா, என்ன ரீசன்? இதுக்கெல்லாம் ரீசன் கிடையாது, இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் உங்களுக்கு தெரியாது என்ன, ஒரு ஒரு படம் வந்து ரெடி ஆகணும்னா அதுக்குள்ளே எத்தனை பேர் சம்மந்தப்பட்டது, நம்ம சொல்கிற கதை அவங்களுக்கு பிடிக்கணும், அவங்க அவங்க அந்த நேரத்தில் அவங்க டேட்டு ஃப்ரீயாக ஃப்ரீயாக இருக்கணும், நம்ம அவங்கள வச்சு படம் பண்ணுறதா இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் இருப்பார், அந்த ப்ரொடியூசருக்கு நம்மளை பிடிக்கணும், நம்மளை பிடிச்சாலும் வந்து அந்த டேட்டு ஒத்து வரணும், நம்ம வேறு ஒரு ப்ராஜெக்டில் இருக்க கூட, இப்படி நிறைய காம்பினேஷன் டிட்டர்மினேஷன் எல்லாமே இருக்குது இல்லையா, அதை நீங்கள் கால்குலேட் பண்ணால் தான் ஒரு படமே நடக்கும். இதில் எந்த மோட்டிவேஷனும் கிடையாது இதில், கரெக்டாக நான் யார் கூட இப்போ தம்பிங்க யார் வந்தாலும் ஒர்க் பண்ண நான் தயார், புரியுது அவங்களுக்கு, அதில் வந்து இஷ்யூஸ்லாம் கிடையாது, கதையும் இருக்குது எல்லாருக்கும், எல்லாருமே அந்த 10-15 வருஷம் முன்னாடி பார்த்து இன்னும் வளர்ந்து நிற்கிறாங்க எல்லாருக்கும், அதுக்குரிய நேரமும் காலமும் ப்ரொடியூசரும் அந்த பட்ஜெட்டும் அந்த சூழலும் அமையும் போது தான் பண்ண முடியும். என்ன சொல்கிறீங்க சார், இப்போது சமீபத்தில் ரத்னமோட ப்ரெஸ் மீட்டில் அந்த ட்ரெய்லர் பற்றின ஒரு விமர்சனம் வந்தபோது நீங்கள் கொடுத்த விளக்கம் வந்து கோவப்பட்டதாக ஒரு சாரதால் பார்க்கப்படுகிறது. ஓகே, இது வந்து நீங்கள் சொன்ன கருத்து வந்து இதுதான் சொசைட்டியில் ஒரு தனித மனுஷனோட வெளிப்பாடுன்றது தான் விஷயங்கள், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது கோவம்லாம் கிடையாதுங்க, ஒரு கருத்தை வந்து ஸ்ட்ராங்காக சொன்னால் அது கோபமாக இருக்கும், அதான் வேலையில் கோவப்படுன்னு சொல்கிறது, நான் சொல்கிறது வேலையில் கோவப்படுனா சண்டை போடுன்னு அர்த்தம் கிடையாது, கரெக்டு, வேலையில் அந்த கருத்தை வந்து நீங்கள் உங்களோட வேலையை வந்து ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிறதுக்கான உத்வேகம் அவ்வளோதான். ஸோ அது வந்து என்னென்னா ரோட்டில் நடக்கிறத பார்க்கும்போது அது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வேகம் வருது, கோவம்ன்றதோட வேகம்னு கூட வச்சுக்கலாம், எவ்வளோ விஷயங்களை நம்ம பார்த்து எதுவும் பண்ண முடியாமல் கையால் தனமாக நீங்கள் இருக்க வேண்டியது தெரியுமா? இதே நம்ம 20 வருஷம் முன்னாடிலாம் அப்படி கிடையாது, 20 இல்லை ஒரு 30 வருஷம் வச்சுக்கலாம், அப்போல்லாம் அப்படி கிடையாது, எதுவாக இருந்தாலும் போய் டேரிங்காக போய் டம்முன்னு போடுவோம் நம்மலாம், ரோட்டில் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா எங்கள் ஏரியாவில் வந்து வாட்சி திருடிக்கிட்டு இருந்தான் ஒருத்தன், அவன் யாருன்னு தெரில, போகிறவங்க யாராவது தனியாக போயிடுச்சுன்னா கத்தியை காட்டி வாட்சை கழட்டிட்டு போயிடுவான். இப்போ என்ன பண்ண முடியாது, போலீஸில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தோம் ஏரியாவில் உள்ளவங்களாம் சேர்ந்து, ஆனால் நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம், நம்மளே இறங்கிட வேண்டியதான்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் சேர்ந்து நைட்டு ஒரு 3 பேர் 4 பேர் அங்கங்கே தனியாக நின்று டியூட்டி பார்க்குறது, ஏன் சந்தேகம், கடைசியில் அவனை பிடிச்சிட்டோம், பிடிச்சி போலீஸில் கொடுத்தோம், பிடிக்கும்போது அப்புறம் ஆக்ஷன் பிளாக் இருக்கும்ல, அதில் சரி என்ன பண்ண முடியும், அன்னைக்கு காலகட்டத்தில் அந்த ஆக்ஷன் பிளாக்கு போலீஸ் ரியாக்டே பண்ண மாட்டாங்க, அவனும் போயிட்டு என்ன இவங்க அடிச்சாங்கலாம் சொல்ல முடியும், நீ திருடனே மோனன்னு சொல்லி தூக்கி போட்டு மிதிப்பாங்க, இப்போ வந்து நீ திருடுனாய் உனக்கு 150 ரூபா ஃபைனு, நீ அவனை அடித்தாய் உனக்கு 1000 ரூபா ஃபைனுன்ற லெவலில் இருக்கு, திருடின தப்பு கிடையாது, திருடினவனை பிடிச்சது தான் தப்புன்ற மாதிரி போயிட்டுருக்குதுங்க. வேறு நான் சொல்கிறது அப்படியே எடுத்துக்கக்கூடாது, இது ஒரு எக்ஸாம்பிளாக தான் எடுத்துக்கணும், அப்படியே எடுத்துக்கிட்டாச்சுன்னா அது வந்து நீ ரூல் படி தப்பாக சொல்லிட்டு நீ அதை சொன்னால் எனக்கு அதெல்லாம் தெரியாது, யாருமே எனக்கு களத்தில் இறங்க தயாராக இல்லைங்க, அன்னைக்கு வந்து ஒருத்தன் தப்புன்னா பயப்படுவான், ஏன்னா எவனாவது உதைப்பான்னு பயம் இருந்துச்சு, இன்றைக்கி எவன் நம்மளை எவனும் உதைக்க முடியாது, முடிஞ்சால் வந்து நம்மளை வீடியோ தான் எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு அவன் வந்து பண்ணிப்பான்னு சொல்லி தைரியமாக தப்பு பண்ணுற லெவலுக்கு இன்றைக்கி வேறு மாதிரிலாம் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். ஸோ அந்த வேகம் தானே தவிர இதில் என்ன கோபம், ஒரு முக்கியமான செக்மெண்ட் சார், எப்பவுமே இந்த முதல் காதல் முதல் அனுபவம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ புதிய இயக்குனர் ஹரி இயக்கத்தில் பிரசாந்த் சிம்ரான் நடிக்கும் தமிழ் அப்படின்றது ஒரு செய்தி வந்து 30/3/2001 செய்தியாக வந்தது. ஓ அப்படியா, ஸோ இந்த செய்தியை வந்து பேப்பரில் பார்க்கும்போது உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? என்னவா இருந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, கண்டிப்பாக ஒரு ஐய் பரவாயில்லையே அப்படின்னு ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டாக தானே இருந்திருக்கும், கரெக்டாக என்னவா இருந்துச்சுன்றது உண்மையில எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா நான் எதுவுமே வந்து மைண்டில் ரெக்கார்ட் பண்ணி வைக்கலை, கரெக்டாக படம் பார்த்து என் ஃப்ரெண்டு வந்து படம் ஃபஸ்ட்டு, அதில் தமிழில் உள்ள ஒரே ஞாபகம் என்னென்னா படம் பார்த்து என் ஃப்ரெண்டு வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி இன்டர்வலில் வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து நல்லாயிருக்குன்னு சொன்ன உடனே டக்குன்னு ஒரு 12 வருஷம் கழித்து ஓகே அது அந்த ஒரு பஸ்ட் அவுட் மட்டும் மைண்டில் ஆச்சு. ஸோ தனியாக போய் நின்று கொஞ்சம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வந்தேன் நான், அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு, மற்றபடி அந்த முதல் பூஜை இன்விடேஷன் உங்களது கடையப்பா. ஸோ 6/4/2001 ஆர் எம் வீரப்பன் சார், ஏவிஎம் சரவணன், ரமேஷ் பிரசாத், விவேக் சந்திரசேகர் இவர்கள் முன்னிலையில் இந்த படத்தோட பூஜை இன்விடேஷன் வந்து அது கையில் எடுக்கும்போது
அதாங்க எனக்கு அது ஞாபகம் கன்ஃபார்மாக ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக தான் இருந்திருக்கும் அது ஃபஸ்ட்டு போடாங்கிறது, அதில் டவுட்டே இல்லை. பட் அது ரொம்ப ஏன்னா எனக்கு அதான் சொல்லல, நல்ல விஷயங்கள் நடந்தது வந்து நான் புலங்காயத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறது கிடையாது. ஏதாவது விஷயங்கள் வந்து தவறாக போயிருந்தால் அதை தான் திருத்திக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற கேரக்டர் நான், புரியுதோ? ஏதாவது இதே சமயத்தில் அங்கே ஏதாவது ஸ்பாட்டில் தப்பு பண்ணியிருப்போம்னா அது வந்து ஞாபகத்தில் இருக்கும் நமக்கு. என்ன சொல்கிறீங்க, அந்த சந்தோஷமான தருணங்கள் வந்து அதை அப்படியே கடந்து வந்துடும் நம்ம. அதே தருணம் தான் இந்த இன்று முதல் விளம்பரம் பார்த்தோன்னே. இல்லை அதான் சொல்கிறேன், அது வந்து ஹாப்பியாக தான் இருந்திருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோலாம் ஹாப்பியாக இருந்திருப்பானான்னு தெரியல. எனக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருந்து நம்ம ஒரு படம் எடுத்திருக்கோம், இதை நம்பி வாங்கினவங்களுக்கு வந்து காசு வந்துருமா, இந்த பெயின் தான் எனக்கு இருந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? இன்று முதல் நம்ம பேர் வந்து எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அதுக்கு ஈக்குவலாக அந்த பெயினில் இருந்திருப்பேன் நான். இதான் ஃபேக்ட். அதே மாதிரி இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே என்ன தோணுது உங்களுக்கு? இது சாமி ஃபங்க்ஷன். ஆமாம், கேபி சார் அந்த ஷீல்டு வாங்கும்போது அதாங்க ஒரு படம் வந்து இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு படம் வந்து இந்த செட்டப்பே மாறி போச்சு. ரெண்டு வாரம் ஓடினா போகுதுன்ற மாதிரி ஆகிடுச்சு. அதிலே எல்லாருமே தண்ணீர் விட செஞ்சாங்க, காலத்துக்கு ஏற்ற மாற்றம். ஆனால் அன்றைக்கி 100 நாள் ஓடணும், இது வந்து 125 நாள் ஃபங்க்ஷனுங்கும் போது அதை கவிதாலையெல்லாம் எடுத்து கொண்டாடினாங்க. அதில் வந்து விவேக் சார் வந்து எனக்கு வந்து பயங்கரமாக என்னை பற்றி பேசி எதிர்காலத்தில் வந்தவர் மாதிரி போகிற சொல்லி ஒரு இதை க்ரியேட் பண்ணி விட்டார். அதை வந்து நிறைய பேர் கேள்வியாக பேசார். ஸோ ரஜினி சார் வந்து என்னை பற்றி நிறையா பேசினார். ஆ பார்த்தீங்கன்னா பேசினார். அதெல்லாம் வந்து முதல்ல வந்து நம்மளை பற்றி பேசுனதை விட அந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு மனசு வருது பாருங்கள். ஒருத்தரை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு ரஜினி சார் மாதிரி ஆள் வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு புதுசாக ஒரு டைரக்ஷன் பண்ண ஒரு பையனை பற்றி பேசி அதெல்லாம் எவ்வளோ பெரிய இருக்குது. அந்த மைலேஜ் தான் நமக்கு இன்றைக்கி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அவர் கொடுத்த அந்த ஃபியூவல் இன்ஜெக்ஷன் இருக்குல்ல, அந்த என்கரேஜ்மெண்ட் இன்ஜெக்ஷன், அது இன்றைக்கி வரைக்கும் நம்ம பாடியிலே இருக்குங்க. அது இந்த பார்த்தேன் செரின் மூவி மேக்கர்ஸ் ஆஃபீஸுக்கு பின்னாடி அந்த பைக் ஸ்டாண்டில் வந்து எடுத்தது. எடுத்தது வந்து தேனி செல்வம் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். இது இது வந்து தமிழுக்கு அப்புறம் நான் எப்போன்னு தெரியல, எனக்கு எப்போன்னு தெரியல சார். அது மாதிரி ஒரு 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 பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார், அதாவது வீட்டுக்கும் வேலைக்கும் போகணுன்னு இருக்கணும், ஏண்டா போகணும்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் நிம்மதியாக இருந்தால் மட்டும்தான் வெளியில் சக்ஸஸாக இருக்க முடியும். ஸோ உங்களோட மேரேஜ் லவ் மேரேஜ் தெரியல எனக்கு ஒன்று தெரியலன்னா ஒன்று நீங்களாம் வந்து அண்டர்லைன் பண்ணிடுவீங்களா என் மேரேஜ்? 3 பசங்க வளர்ந்து வெவ்வேறு ஸ்டேஜில் இருக்காங்க இன்னமும். அதாவது ஒரு படம் முடிஞ்சோன்னா ஃபேமிலியோட டூர் போகிறது, இது போகிறது, ஒரு லவ்வபுளான ஃபேமிலியோட ட்ராவல் ஆகுறீங்க, அது ரொம்ப குடுப்பையான ஒரு விஷயம். ஸோ அந்த ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு? அந்த சப்போர்ட் தான் நம்மளுடைய. இப்போது நேற்று வந்து நான் காலையில் எப்போ வந்தேனே யாருக்குமே தெரியாது, யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. அப்படியே கதவு தட்டினேன், தொடர்ந்தாங்க உள்ளே போய், அப்படியே போய் சைலண்ட்டாக ஒரு ரூமில் போய் செட்டில் ஆகிட்டேன். காலைல மெசேஜ் போட்டிருக்காங்க, வேற யாரையும் இந்த ஹவுஸ்ன்னு சொல்லி என் ஒய்ஃப், நான் மேலே போய் ஜிம் ரூம் தொடர்ந்து போடுறது, யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு. ஏன்னா நான் வந்ததே காலையில் வந்து ஒரு 5:30 வந்தேன். வந்துட்டு இப்போ போயிட்டு உடனே தூக்கமும் வராது எனக்கு, அதனால் உட்காந்து நாளைக்கு ப்ரொமோஷனுக்காக ஊருக்கு போனேன். அந்த பேக்கிங் பண்ணுற வேலை எல்லா வேலையும் செஞ்சேன், அதில் 6 ஆகிடுச்சு. சரி 6 மணி ஆகிப்போச்சு, இப்போ நம்ம இப்படியே தூங்கி என்ன பண்ண போகிறோம், இன்னும் கொஞ்ச நேரம் முடிச்சிருந்தால் ஒரு காஃபி சாப்பிட்லான்ட்டு கீழே போய் ஒரு காஃபியை சாப்பிட்டேன். அப்படியே வந்து சரி ஒரு டிஃபன் மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லி என்ன ஃபுட்டு இருக்குன்னு பார்த்து அதையும் சாப்பிட்டேன். 6:30 தான் போய் படுத்தேன். படுக்கும்போது இவங்களுக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தூங்கிட்டு போனது தெரியும். ஸோ இதுதான் பெரிய என்ன, வந்த உடனே கூப்பிடல, எது பண்ணல, அது பண்ணல, நம்மளை அது மாதிரிலாம் கேட்கவே மாட்டாங்க. ஏதோ வந்தாச்சுன்றது மட்டும் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும்ல, கேட்டால் வந்துட்டாருன்னு சொல்லி. ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் முன்னாடி ஃப்ரண்ட் ரூமில் எங்கேயாவது ஒரு சோஃபாவில் சுருண்டுப்பேன், எங்கே இடம் இருக்கோ அங்கே வந்து, ஏன்னா யாரையும் எனக்கு வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணுறது பிடிக்காது. மெயினாக முதல்ல வந்து வீடை நாக் பண்ணி படுத்துருக்கவங்களை எழுப்புறதே எனக்கு டென்ஷன் தான். சரி அது அந்த அந்த ஒரு செகண்டில் பூட்டுறது கூட நான் தான் பூட்டிப்பேன், பூட்டாதீங்க நீங்கள் திறந்து விட்டதோட அவங்க வேலை முடிஞ்சுன்னே அந்த அம்மாவை நீங்கள் போய் படுத்துக்கோங்கன்ட்டு நான் வந்து படிப்பேன். அப்புறம் ஒய்ஃபெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், பசங்க டிஸ்டர்ப் பண்ண. ஸோ அப்படி அதே மாதிரி அவங்களும் வந்து நம்ம வேலையில் வந்து அங்கே போய் எங்கே போனீங்க, நாக் ஸ்டுடியோ, ஓ அங்கே ஒர்க்கா, ஓகே செகண்ட் காப்பி ஒர்க், ஓகே ஓகே அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுக்கு ஏன் சீக்கிரம் வந்துருக்கலாமே, அது பண்ணிடுங்க, இது பண்ணிடுங்க, அதெல்லாம் கேள்வி கிடையாது. ஏதாவது டைம் இருந்தால் தான் பேசுவாங்க. ஃபோன் பண்ணால் கூட ஒரு 2 நிமிஷம் பேசணும், பேசலாமா இல்லை அப்புறம் பேசலாமா, ஆ பேசலாமா, பேசலாமான்னு சொன்னால் தான் அந்த டீட்டெயில் வருவாங்க, இல்லைனா அதுக்கு மேலே பேச மாட்டாங்க. அதே மாதிரி தான் பசங்களும்,
நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நீ ரொம்ப டிஸ்டர்பே பண்ண மாட்டேம்பாங்க ஷூட்டிங் டைமில். நான் சொல்கிறேன், நாங்கள் வந்து அந்த டிஸ்கஷன் டைம் அந்த டைமில் தான் அப்படியே மணிக்கணக்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் வீட்டுக்கு போனேன். மற்ற நேரத்தில் வந்து என்ன இல்லைடா இல்லை ரெஸ்ட்லாம் தேவையில்லப்பா, இல்லை இல்லை நீங்கள் காலையில் ஒர்க் வச்சுருக்கிறீங்க படுக்க போனது நீங்கள் டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க பசங்க. ஸோ அது மாதிரி நீங்களே சொல்லிட்டீங்க ஆன்சரு, இதான் இதுதான் ஒரு எல்லா மனிதனுக்கும் பின்புலம் வந்து அவங்க குடும்பம் தாங்க. குடும்பத்தை சார்ந்து வாழ்கிறவங்க அத்தனை பேருக்கும் குடும்பம் தான் முதல் பலம், முதல் சக்தி, அதுக்கப்புறம் தான் தன்னம்பிக்கை. அந்த குடும்பம் வந்து முதல்ல நிற்கலைன்னா தன்னம்பிக்கையை நம்ம இழந்துருவோம். அப்புறம் தன்னம்பிக்கை இல்லைன்னா நம்பிக்கை போயிடும், நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் தும்பிக்கை இம்பிக்கை அது ஒரு கையும் இருக்காது, அப்புறம் எல்லாம் போயிடும் டோட்டலாக. ரத்னம், ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட்ஸ், 180 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குறவங்களுக்கு என்ன? இல்லை ஒரு முழு நீள ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், நல்ல ஃபாஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ இன்னைக்கு எல்லாருமே விறுவிறுப்பாக படம் பார்க்கணுன்றதை விரும்புகிறாங்க. என்கிட்ட சொன்ன ஃபீட்பேக்கில் உங்கள் படமாக தான் நல்லா பரபரப்புன்னு இருக்குன்னு சொல்லி. ஸோ அந்த பரபரப்பு இந்த படத்தில் இருந்துட்டுருக்கு. ஏன்னா ஸ்டோரியோட இதே வந்து தீமே வந்து ஒரு கொஞ்சம் ஒரு வேகமான தீமு. அதுமாதிரி ஸ்க்ரீன் ப்ளேயும் வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறமே வந்து படம் வந்து ஒரு ஜெட் வேகத்தில் தான் போயிட்டுருக்கோம். அது அது இல்லாமல் வந்து நான் ஒரு சிங்கிள் ஷாட்டு அதெல்லாம் சொன்னல, அது மாதிரி நிறைய ட்ரீட்ஸ் இருக்குது உள்ள. உள்ளே போனீங்கன்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக ஒரு மேக்கிங்கில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸாக நல்ல கேமராமேன் சுகுமார் சார் பண்ணியிருக்கிறாரு, நல்ல மியூசிக் டைரக்டர் தேவி நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காரு, அண்டு சமுத்திரகன்னி நம்ம யோகி பாபு, எங்கள் மாமா விஜயகுமார் சார், மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க உள்ள எல்லோரும். நம்ம முரளி சர்மா வில்லனாக பண்ணியிருக்காரு, எல்லாம் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க எல்லோரும். அந்த கேரக்டரை வந்து அப்படியே ஃபிட்டாக அந்த மாதிரி ஹரிஷ் பேரடி, நம்ம முத்துக்குமார், அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஜெயப்பிரகாஷ் சார், ஜேபி சார், துளசி அம்மா, பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோயின். அது தெரியுன்றதுனால எல்லோரும் தெரியுன்றதுனால சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லோருடைய எல்லாமே எப்படி இருக்குன்னா யதார்த்தமாக இருக்கும். இது எல்லாம் எது சொல்ல எல்லாருமே நல்ல ஆர்டிஸ்ட் தெரியும், எல்லோருடைய பர்ஃபார்மன்ஸும் யதார்த்தமாக இருக்கும். கௌதம் மேனன் சார் வந்து ஒரு கேமியோ தான் பெற்று அவர் தான் பண்ணுங்கிறதுல என்கிட்ட கேட்பாங்கல்ல, இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நீ கதை பண்ணுவீங்களான்னா உண்மையிலே வந்து அந்த சீன் அவருக்குன்னே பண்ண மாதிரி தான், அப்படியே துணியை மேலே போட்டு தைச்ச மாதிரி தான், அப்படி அவருக்கு பண்ணால் நல்லாயிருக்குன்றதில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தோம், அதுக்கு ஆல்டர்னேட்டே கிடையாதுன்ற மாதிரி. அதே மாதிரி விடிவி கணேஷ் அவரும் வந்து இந்த அந்த பர்டிகுலர் ஒர்க்கை அவர் பண்ணணும். இந்த மாதிரி எல்லோருமே வந்து யதார்த்தமாக பண்ண வச்சுருக்கோம், எல்லோரும் இன்ட்ரெஸ்டாக பண்ணி கொடுத்தாங்க, படத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டு. ஸ்பாட்டில் வந்து ஹீரோ ரொம்ப சப்போர்ட் எங்களுக்கு, ரொம்ப விஷால் வந்து டைமிங் தானே, அவர் நல்லா நடிப்பார், நல்லா ஃபைட் பண்ணார் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் டைமிங்க்கு வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து அவரை வச்சு நல்லா எடுத்துடலான்ற நம்பிக்கை வந்துடும்ல, அதை வந்து பண்ணார். அதுதான் மிகப்பெரிய ஒரு, அண்டு கதை மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார். அதனால் ஒவ்வொரு சீனும் சார் அந்த சீன் அன்றைக்கி சூப்பர் சார், ஸ்ட்ராங்காக இருக்கும் சார் அது அப்படின்னு ஒரு மோட்டிவேட் பண்ணுறது, அதெல்லாம் தான் இன்ட்ரெஸ்ட்டாக அவர் பண்ணுறது தான் அந்த மாதிரி. ஸோ அந்த வகையில் இந்த இவ்வளோ விஷயங்கள் இருக்குது படத்தில். ஸோ வந்தீங்கன்னா என்னடா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக எங்களை நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கோம்னு நினைப்பீங்க, அந்த அந்த நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான். சார், இப்போ சுரேஷ் சாரோட அந்த மூங்கி அடிச்சா 110 போயிட்டு சிங்கத்தை இங்கே பார்த்துப்பீங்க அங்கே பார்த்துப்பீங்கன்னு, அது எப்படி கன்சீவ் பண்ணீங்க? அது நீங்கள் அந்த டைலாக் ஒரு ரெண்டு டைலாக் நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லிட்டாலும் போங்க, அவர் சொன்ன டைலாக் சொல்லி டைலாக் அப்படியே போகுது. எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஓமே ஓ உருவக அணி இப்படிலாம் இருக்கும்ல, உருவப்படுத்தி பார்ப்பே எழுதுறது தானே விஷயத்தை, இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், சிங்கம் டைட்டில் வச்சிட்டோம். ஸோ சிங்கத்தை இப்படி தான் அது வந்து முதல்ல அது வந்து ஒரு புள்ளி விவரமாக மாறி அப்புறம் அது அக்கௌண்ட்ஸாக மாறி இப்படி மாறி தான் அந்த ஓங்கி அடித்தா 110 சிங்கம் அடித்தா 110 வெயிட்டுன்னு ஒரு குறிப்பு எடுத்து, ஸோ ஓகே அப்போ அவன் கோபத்தில் அதை அண்டர்லைன் பண்ணி சொல்கிறான் அப்படின்னு அந்த அந்த கேரக்டர் அப்படி சொல்லுது அப்படின்ற அவன் நீ சொன்னது அந்த கேரக்டர் சொல்கிறான். அந்த மாதிரி அந்த துரசிங்க கேரக்டர் வந்து அந்த கோபத்தில் அப்படி கொந்தளிக்கிறான், அப்போது அந்த வார்த்தை வருது அப்படின்ற மாதிரி விஷயம் பண்ணி அதை அடிக்கிறதுல இதில் கூட திரும்பி ஒருத்தர் வரும் அவனை டமாலு பார்த்து திரும்பி பார்த்து அடிக்கிறது, அவன் புரண்டு போய் உழுறது இந்த லோகங்களில், அந்த கையெல்லாம் அப்படி செவந்து செவ செவந்து அதில் என்னென்னா உங்களுக்கு அந்த டைலாகோட ஹைலைட் என்னென்னா மண்வெட்டியும் கடப்பாரம் பிடிச்ச கைட இது இந்த அடியெல்லாம் நீ தாங்க முடியாது, நீ அது அந்த மாதிரி கையெல்லாம் இதை நான் பார்த்துருக்கேன், இதெல்லாம் ரியாலிட்டி. கலாபவன் மணி சார் கையை தொட்டு பார்த்துருக்கீங்களா, இரும்பு கை மாதிரி இருக்குங்க, ஏன்னா அவர் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கார் போல இருக்கு, கையை பிடிச்சாருன்னா
வேலில் வந்து ஒரு கணக்கப்பில் ஒரு நோட்டு எடுத்து வர அதை அட்டிப்பாருங்க. நோட்டு மூணு துண்டாயிடுச்சிங்க, ஒரு பெரிய லாங் சைஸ் நோட்டு. என்னடா நோட்டு பிஞ்சு போச்சுன்றா பாரத் என்னோடய அசிஸ்டண்ட் அசோசியேட்டாக இருந்தார். சார் என்ன சார், அவர் ஒரே அடி அடித்தார், நோட்டை வந்து எங்கேயும் வச்சிடலாம் இல்லை, கையில் பிடிச்சிட்டு தான் கணக்கு டமாலில் அடிப்பார். நீ பவுடருக்கு போயெல்லாம் பான்ஸ் பவுடர் வாங்கி கொடுத்த பாஸ்போரஸுக்கு போயெல்லாம் சொல்லி அடிப்பார். துண்டு துண்டாயிடுச்சியா அப்படின்னு, சார் என்ன சார் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னேன்னா, சும்மா கை கொடுக்கலாம் சொல்லி அமுக்க, ஐயோ அடப்போ. மிகப்பெரிய கலைஞன்ல ஒரு இந்த படங்களில் இந்த வசனங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்போ சிங்கம் எடுத்துட்டிங்கன்னா அது என்ன, சிட்டியில் இருக்கவங்க தான் ஆளே இருக்கணும், எனக்கு ஊர்லேருந்து இறக்க மாட்டோமா, ஒரு நாளைக்கு இவ்வளோ ட்ரெயின் வருது, இவ்வளோ விஷயம், 100,000 ரூபா இருந்தால் மளிகை கடை வைப்பேன், 5,00,000 ரூபா வச்சு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை வைப்பேன், நீ ஏசி அதனால ஏசி போட்ட ரூம் என்ன, எனக்கு பெருசா இங்க போய் ஒண்ணு சாதிச்சே ஆகணும் அப்படின்லாம் எனக்கு கிடையாது. கொடுக்குற வேலையை சிறப்பாக செய்யணுன்றது மட்டும்தான் மோட்டிவ். ஆக்சுவலாக எப்படியா நம்ம ஒரு ஹிந்தி படம் எடுத்து, நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு ஹிந்தி கூட, ஏன்னா நான் ஹிந்தி படமே நீ பார்க்குறது இல்லை, உனக்கு படம் எடுக்கிற வேறு வேலையா, நீ என்னை பார்த்து நானே கேள்வி கேட்டுருவேன், அப்போ கம்பெனி இருக்கு ஒரு நாள், புரியுதா உங்களுக்கு? முதல்ல ஹிந்தி படம் எடுக்கணும்னா நம்ம முதல்ல ஹிந்தியில் படம் நிறையா பார்க்கணும், அவங்க என்ன ஸ்டைலில் இருக்காங்கன்னு யோசிக்கணும், அவங்களுடைய மேக்கிங் ஸ்டைல்லேருந்து அவங்களுடைய எல்லாமே நமக்கு தெரியணும் இல்லையா. நம்மளே ஏதோ ஒரு ரொம்ப முக்கியமான படங்கள் தான் ஹிந்தியிலே பார்க்க முடியுது, அதனால் அதுக்கெல்லாம் அவ்வளோலாம் நமக்கு, அது இல்லாமல் ஹிந்தி பண்ணி ஆகணுன்ற பெரிய மோட்டிவேஷனும் எனக்கு கிடையாது. தெலுங்கு பண்ணியாகணும், கன்னடம் எல்லாத்துலேயும் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் தான். நான் நிறையா மீட்டிங்ஸ் போயிருக்கேன், அதுவெல்லாம் சரியாக ஒர்க் அவுட் ஆகாமல் கூட இருந்திருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் கண்டிப்பாக இதை பண்ணி ஆகணும், நான் தமிழ் தான் பண்ணுவேன்ற பிடிவாதமும் கிடையாது, மற்ற படங்களும் நான் பண்ணுன்ற பெரிய வேகமும் கிடையாது. எந்த ப்ராஜெக்ட் வருதோ, இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் என்ன வருதோ அதை கமிட் பண்ணிப்பேன், அதை சிறப்பாக செஞ்சிருவேன் ஒரு வருஷம் உட்காந்து, அவ்வளோதான். சார் இது வந்து 14th April 2002 ஃபஸ்ட் படம், இன்சிடென்ட்லி 26th April 17th படம். இந்த 22 வருஷ ஜேர்னியை வந்து ஹரி எப்படி பார்க்குறாரு? இன்னும் நமக்கு வேலை, இன்னும் நமக்கு வேலை கொடுத்துட்டு இருக்காங்கன்ற ஒரு சந்தோஷம், அந்த வேலையை சிறப்பாக கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கோமான்ற ஒரு கேள்வி, எப்படி சிறப்பாக செய்கிறதுன்ற தேடல், இப்படி ஓடிட்டு இருக்க வேண்டிய அவ்வளோதான் சார். அது ஒரு அறிஞர் சொன்னார், உண்மையான வெற்றி என்பது தவிர்க்க முடியாத இடத்திற்கு வருவது தான் வெற்றின்னு சொல்லியிருக்காரு. ஓ, தவிர்க்க முடியாத இடத்தில் இருப்பது தான் உண்மையான வெற்றின்னு சொல்லியிருக்காரு. தவிர்க்க முடியாத இடத்தில் இருப்பது உண்மையான வெற்றி. ஓகே, ஸோ இன்னைக்கு ஹரி வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இடத்துல இருக்கிறார். அவர் 17 படங்கள் என்பது எண்ணிக்கையில் கம்மி தான், ஆனால் குவாலிட்டி அதிகம். ஏன்னா 22 வருஷத்தில் ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து செதுக்கிறீங்க. விரைவில் நீங்கள் அடுத்தடுத்த லாங்குவேஜும் அடுத்தடுத்த படமும் பண்ண வாழ்த்துக்கள். அது ஓகே, தவிர்க்க முடியாத இடத்துலாம் நல்லா இல்லைங்க, தவிர்க்க முடியாத இடம்ன்றதெல்லாம் வந்து அது 5 வருஷத்துக்கு ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைரக்டர் வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க, அப்போ அடுத்தடுத்தவங்க வந்து தவிர்க்க முடியாத இடத்துக்கு போவாங்க, எல்லா ஆர்டிஸ்ட் அவங்ககிட்ட படம் பண்ணுன்னு ஆசைப்படுவாங்க. இப்போல்லாம் நம்மகிட்ட எல்லாரெல்லாம் படம் பண்ணுன்னு ஆசைப்பட மாட்டாங்க, அதே மாரி ஒரு படம் வரும் அதை நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிதான். இப்போ இன்னைக்கு கரண்ட்ல படங்கள் பண்ணி யார் நல்ல லைம் லைட்டில் இருக்காங்களோ அந்த 4-5 டைரக்டர்ஸுக்கு தான் அந்த இடம் இருக்கும். அதனால் நான்லாம் கிடையாது, அது நான் வந்து உண்மையை தான் சொல்கிறேன். என்னுடைய ப்ரெசன்ஸ் கூட அந்த மாதிரி இருந்திருக்கும் ஒரு இடத்துல, ஒரு காலகட்டத்தில். அந்த நேரத்தில் வந்து நிறையா டைரக்டர்ஸ், நிறையா ப்ரொடியூசர்ஸ், நிறையா ஹீரோஸ் வந்து இவர் கூட படம் பண்ணி நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்தில் அது வந்து தவிர்க்க முடியாத அந்த ஒரு 5-6 பேர் 7 பேர் 8 பேரில் நானும் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அந்த இடத்துல நான் கிடையாது. இப்போ நான் எனக்கும் வேலை கிடைக்குது, எனக்கும் ஒரு எனக்கு வந்து சரி இந்த கிட்ட படம் கொடுத்தா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி கரெக்டாக எடுத்து கொடுத்துருவான் சொன்ன டைமில்ன்ற ப்ரொடியூசரோட நம்பிக்கை. ஹீரோஸ் வந்து சரி இவர்கிட்ட போனால் இது டைமிங்கில் தான் ரொம்ப டார்ச்சர்னு கேள்விப்பட்டிருக்கோம், மற்றபடி கொஞ்சம் கரெக்டாக தான் பண்ணுவார் போல இருக்கு, போகலான்ற நம்பிக்கையில் வரலாம் மேபி, அப்படி அவ்வளோதானே தவிர தவிர்க்க முடியாத இடம்லாம் வந்து வேறு டைரக்டர்ஸ் கிட்ட இருக்குது. அவங்க பேரெலாம் நான் சொல்லணுமா? ஸோ எல்லாம் நம்ம நண்பர்கள் எல்லோரும். ஸோ வாழ்க்கையில் வந்து வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் உங்களை வச்சு படம் எடுத்த நிறைய ப்ரொடியூசர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து பணம் கேட்க மாட்டார். ஒரு விஷயம் நம்ம கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்னா, கொடுக்கலனா தான் நீ சொன்ன ஏன் கொடுக்கலன்னு கேட்பாரே தவிர, மற்றபடி ஏன் கொடுக்கல இந்த பெண்டிங் இருக்க அப்படின்றது சொல்ல மாட்டாருவாங்க. அந்த கமிட்மெண்ட்டு தான் உங்களோட படத்தோட கேரக்டர்ஸ்லையுமே நிறைய இடத்துல
ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த வார்த்தைகள் அவர் சொன்ன ஒரு விஷயம். இது உங்களோட நேச்சரா இல்லை இது நீங்களே அப்டேட் பண்ணிக்கிட்ட விஷயமா? நேச்சரா என்னன்னு எனக்கு தெரியல. மேபி நம்ம புடிச்சோ தானே எங்கே போயிட போகிறாங்க, சினிமாவுக்கு வந்து நம்ம என்ன கவர்ல கொடுக்குறாங்க, நல்ல சந்தோஷமாக தானே காசு கொடுக்குறாங்க, என்ன சொல்கிறீங்க? ஓகே, ரொம்ப ப்ரெஷர் போட்டுக்க தேவையில்ல. நமக்கு இன்னொரு சம்பளம் ஊதியம் கொடுக்குறாங்க, நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறோம், அதை போட்டு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு அரிசி மூட்டை குறைஞ்சா தாங்க அவ பரபரப்பாகணும் வீட்டில். அரிசி இல்லைன்னா தான் நீங்கள் டென்ஷன் ஆகி கடைக்கு போகணும். அந்த நேரத்தில் நீங்கள் காசு எங்கே இருக்குது, ஒரு கிலோ அரிசி வாங்குறதுக்கு எங்கே 50 ரூபா இல்லையானு. மற்ற நேரத்தில் நீங்கள் கூலாக இருக்கலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது, எங்கேயும் போயிடாது. எல்லா காசும் இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்ம ப்ரொடியூசர்கிட்ட, நம்ம ஃபினான்சியர்ஸ்கிட்ட, நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர், நம்ம தேட்டருக்காரங்கிட்ட, அப்படியே நம்ம மக்கள்கிட்ட தான் இருக்குது எல்லாமே. எல்லாம் ஒரு ரொட்டேஷன் தான். என்ன சொல்கிறீங்க, நமக்கு ஒரு 100 பேர் சேர்ந்து காசு போட்டு நமக்கு சம்பளமாக கொடுப்பாங்க, நம்ம பழங்களை படங்களை பார்த்து நம்ம ஒரு எங்கேயோ கொடுப்போம், இப்படி வந்து அது ரொட்டேஷன். இந்த காசுக்காகலாம் கடந்து போராடிட்டு இருக்கிறதுலாம் தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். தேங்க்யூ. நன்றி. நன்றி.